வணக்கம். நான் எஸ்டி பாலா பேசுகிறேன். நம்ம நாட்டு ஒரு புது தமிழ் படம் சமீபத்தில் வெளியாகிருக்குது, நேரத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஜகாத் அப்படின்ற அந்த படத்தை நான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த படம் பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். இயக்குனர் சஞ்சய் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. சஞ்சய் அந்த டீம், அதில் டீம்னா அதில் நடித்தவங்க, அதில் தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்த டெக்னீஷியன்ஸு, அப்புறம் இசை மியூசிக்கு பாட்டு எல்லாருமே, நந்தாலாம் அந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு, குக்கோனந்தா. சிறப்பான முறையில் அந்த டீம், சஞ்சயோடைய தலைமையில் அந்த டீம் வந்து இந்த படத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை ஏன் வீடியோ எடுத்து நான் இதை சொல்லி தெரியப்படுத்துகிறேன்னா, இதை ஆக்சுவலி ஷேர் பண்ணுறேன். காரணம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் அனுபவிச்ச அந்த ஒரு நல்ல தருணத்தை, அந்த நல்ல மூமெண்ட்டை ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நான் அனுபவிச்ச அந்த நல்ல விஷயத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேன்ஸுங்க, யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக என்னுடைய குடும்பத்தினர், அவங்களும் என் குடும்பத்தோட ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து நான் மறுபடியும் போய் பார்க்க போகிறேன். ஏன்னா அந்த படத்தை நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். பார்த்தும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இது நான் குடும்பத்தையே கூட்டிகிட்டு போய் பார்க்கணும், பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும், எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது காரணம், அந்த படத்தோடைய கரு அண்ட் அந்த படத்தோடைய படைப்பு, அந்த படைப்பு பிரிசல், அதாவது படைக்கப்பட்ட விதம் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ எனக்கு இப்போ நானே படம் பண்ணுறனால, கலியுகா சம்பந்தன் அப்படின்ற படம்லாம் பண்ணி இப்போ 3வது படமும் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் படம் பண்ணுற இந்த துறையில் இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ எல்லா படத்தையும் வந்து பிடிக்கும், நல்லாயிருக்கு அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொல்ல முடியாது, அது மனித இயல்பு. ஆனால் நல்லா தரமாக இருந்த படைப்பு எதாக இருந்தாலும், அது யார் பண்ணியிருந்தாலும், யார் நடிச்சிருந்தாலும், யார் இசையமைச்சிருந்தாலும், யார் இயக்கி எழுதியிருந்தாலும் சரி, நல்ல படைப்பை நிச்சயமாக நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். இது வந்து என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் சார் எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அதனால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ எனக்கு பிடிச்சது, நம்ம நாட்டில் உள்ள படைப்புகளில் ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு ஒரு டெலி மூவி நம்ம ஷான் செஞ்சுருந்தார், ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஸோ நம்ம இந்த மாதிரி சிந்திக்கலையே பண்ணலையேன்னு ஒரு எண்ணம். அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு மெல்ல திறந்த கதவுன்னு கார்த்திக்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார், ஒரு யங்ஸ்டர், அவர் பண்ணியிருந்தார், நல்லா இருந்தது. அதே மாதிரி சமீபத்தில் மரவான் அப்படின்ற படம் புவேந்திரன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்ல அருமையான படம் மரவான். அதுக்கப்புறம் இப்போ ஜகாத் அந்த படம் வந்து உண்மையிலே இதுவும் ஒரு அற்புதமான அருமையான படைப்பு. இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நாட்டில், நம்ம நாட்டு படங்கள் ரொம்ப சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கூட நினைக்கலாம், எல்லா படம் யார் எடுத்தாலும் வந்து பட்ஜெட் டயாங் அப்படின்ற பேரில் ஃபினான்ஸ் அரசாங்கம் கொடுத்துருவாங்கன்னு, அப்படிலாம் இல்லை. அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல பார்க்கக்கூடிய தரமான படங்கள் மட்டுமே வந்து பட்ஜெட் டயாங்கில் வரும் அப்படின்னு அந்த கத்துவப்பங்கார ஃபினான்ஸ் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அப்போ வர ஜனவரியிலிருந்து, அடுத்த வருஷத்துலேருந்து வரப்போகிற ஒவ்வொரு படங்களும், நம்ம நாட்டு படங்கள் எல்லாமே கொடுக்குற காசுக்கு நிச்சயமாக நமக்கு பலன் பயன் இருக்கிற மாதிரி ஒரு படங்களை தான் அவங்க அனுமதிப்பாங்க. அப்போ நல்ல படங்கள் தான் வரும், அண்ட் நல்ல படங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நீங்கள்லாம் இது வந்து நான் முக்கியமாக அன்பாக கேட்டுக்கிறேன் யார்கிட்டனா, என்னுடைய கலை குடும்பத்தினரை சேர்ந்தவங்க, நம்ம அதில் முதல்ல இந்த கலைஞர்கள் அவங்க ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். அதாவது அது இசையமைப்பாரோ, இல்லை பாடகரோ, இல்லை பாட்டு எழுதுவரோ, இல்லை படம் டைரக்ட் பண்ணுறவங்களோ, நடிகர்களோ, ஒரு பெரிய பட்டாளமே, ஒரு பெரிய கூட்டமே நம்ம நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் இருக்கும் நாடு முழுதும். இந்த நடிகர்கள், இந்த கலைஞர்கள் கூட்டமே, கலைஞர்கள் ஃபேமிலியே வந்து எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்த்தோம்னாலே இந்த மாதிரி படங்களுக்கு முதல் ரவுண்டு ஒரு நல்ல வரவேற்பு வந்துடும். முதல்ல கலைஞர்கள் குடும்பம் எல்லாரும் போய் பார்க்கணும், யாரோட படம் அது இதுன்னு இது நினைக்காம எல்லா கலைஞர்களும், எந்த கலைஞராக இருந்தாலும் குடும்பத்தோட போய் பார்க்கணும் இந்த மாதிரி நல்ல படங்களை அப்படின்றது ஒரு அன்பான வேண்டுகோள். அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் நாம
பொதுமக்கள் கலைஞர்களா இல்லாதவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணி எல்லாரையும் போய் பார்க்க சொல்லணும், பார்க்க வைக்கணும், பார்க்கணும். அப்பதான் வந்து படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு தெம்பு இருக்கும், ஒரு 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 உற்சாகம் இருக்கும். நல்ல படங்களையே கொடுக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். நல்ல படம்ன்றது பெரிய பொருள் செலவு இல்லை, அதாவது பெரிய பட்ஜெட்ல தான் நல்ல படம் பண்ண முடியும்னு இல்லை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஜகார் அப்படின்ற ஒரு படம். ரொம்ப சிறப்பா சிம்பிளா சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி படம் இருக்கு. தயவு செய்து போய் பார்க்கணும். ஜஸ்ட் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னு என்னுடைய ஃபேஸ்புக்ல நான் ஒரு ஃப்ரெண்டு பினாங்கில் இருந்து போட்டிருந்தாரு, தங்க மகன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ஃபுல் ஹவுஸா இருக்குது பட்டவேட்டு பினாங்கில், ஆனா ஜகார் படத்துக்கு வந்து ஆளே இல்லை, நான் ஒரு மூணு டிக்கெட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து மனசு கஷ்டமாவே இல்லை, ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே நல்லா வேலைக்குன்னு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து 12:30 ஷோ 2:30 ஷோக்கெலாம் வந்து நம்ம நாட்டில் நம்ம நாட்டு படங்கள் நம்ம நாட்டவர்கள் போய் பார்க்கணும் இல்லை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஸோ ஒரு 6 மணிக்கு மேலே உள்ள ஷோ, அதாவது 8 மணி ஷோ ரெடி 10 மணி ஷோலாம் நிச்சயமாக ஆள் வந்து கூட்டமாக கூடுவாங்க. ஒரு சில நாட்டில் உள்ள மாதிரி நம்ம வந்து காலையில் பசாரணாம இல்லை சாப்பிடாம போய் படம் பார்க்குற அந்த அந்த குரூப் அந்த கேட்டகரி சேர்ந்தவங்க இல்லை நாம மலேசியன் இந்தியன்ஸ். ஸோ இப்போ 2 மணி ஷோக்கும் இல்லை 12 மணி ஷோக்கும் 3 மணி ஷோக்கெலாம் வந்து பெரிய கூட்டம் கொடுத்துன்னா அது நிச்சயமாக மலேசியன் இந்தியன்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து தவறாக தப்பு கணிப்பு வந்து பண்ணிட வேணாம். ஓ ஆளே இல்லை இந்த ஷோக்கு ஆளே இல்லைன்றனால அது ஒரு இல்லை படம் நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம நினச்சோம்னா மிக மிக மிகப்பெரிய தவறு, அது சரியான அது தவறான கணிப்பாது. அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது யாருமே. ஸோ நீங்கள் 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே இல்லை 8 மணி 9 மணி 10 மணி ஷோலாம் போய் பாருங்கள், நிச்சயம் பெரிய கூட்டமாக இருக்கும். தயவு செய்து யார் படம் பண்ணாலும் நல்ல படங்களுக்கு தயவு செய்து ஆதரவு கொடுங்க. ஜகார் அப்படின்ற அந்த படம் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. காரணம் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் காரணத்தை சொல்ல விரும்பலை, போய் பாருங்க. நான் பார்த்த என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய மன திருப்திக்கும் நான் போட்ட அந்த கொடுத்த டிக்கெட் வாங்கின அந்த பணத்துக்கும் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த நேரத்துக்கும் எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு 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 படைப்பு பார்த்த ஒரு திருப்தி. நான் ஒரு படைப்பாளி அப்படின்றதுல படைப்பாளி வந்து எப்போவுமே அந்த குறைகளை பார்ப்போம். நாம ஒரு டைரக்டராக இருந்தோம்னா நம்ம போய் இந்த படம் ஒரு அப்படின்ற எங்கெங்க குறை இருக்கு எங்கெங்க தவறு இருக்குன்னு தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி படைப்பாளிகளுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு திருப்தியை கொடுக்கும். என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு 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 நல்ல பொழுதுபோக்கும் அதே நேரத்தில் தகவல், இன்னும் இட்ஸ் ஒரு என்டர்டெயின்மென்ட், அதாவது ஒரு ஜாலியாக ஆடி பாடிக்கிட்டு அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் போகும்போது என்ன ஒரு நல்ல தகவலை கொடுத்தோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து எல்லா படைப்பாளிகளுக்கும் எல்லா டைரக்டருக்கும் அந்த கடமைப்பாடு இருக்குது. ஸோ அந்த வகையில் ரொம்ப மனநிறைவோடு நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என் குடும்பத்தினரோட திருப்பி மறுபடியும் 2வது காட்சி போகணும்னு இருக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, நீங்களும் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷம் உண்மையில் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடைவீங்க, உங்கள் பணம் வீண் போகாது. ஜகார் படத்தை நீங்கள் போய் யார் பார்த்தாலும் அந்த ஜகார் படத்தை பார்த்தாலும் உங்கள் காசு வீண் போகாது, உங்கள் நேரம் வீண் போகாது. நிச்சயமாக அதில் பலனும் பயனும் இருக்குது. குடும்பத்தோடு பாருங்கள், ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி எல்லா படத்தையும் குடும்பத்தோடு பார்க்க முடியாது. எனக்கு தெரியல அந்த 100 படம் தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு படம் ஓடிட்டு இருக்கு தங்க மகன், அது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமா குடும்பத்தோடு பார்த்து அதை ஏற்றுக்கூடிய படமானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை பார்க்கலை, நான் அதை பார்க்க எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஸோ நான் பார்த்த ஜகாட் என்ற படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லா படமும் குடும்பத்தோடு பார்க்க முடியாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படம் குடும்பத்தோடு பார்க்கணும். ஒரு நல்ல தரமான ஒரு 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 இயக்கம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த 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 மைஸ்கில் அப்படின்ற அந்த ஒரு தரமான இயக்கம் வந்து சும்மா எல்லா படத்துக்கும் அவங்க வந்து ஆதரவு பண்ணிட மாட்டாங்க. ஸோ நல்ல படைப்புக்கும் நல்ல தரமான படைப்பாளிக்கும் படத்துக்கும் அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதனால மைஸ்கில் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா இதில் நிச்சயமா நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாரும் போய் பாருங்க, தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நம்ம நாட்டு படம் ஜகார், நம்ம நாட்டு படம். நேற்று 17ஆம் தேதியிலிருந்து நம்ம நாட்டில் உள்ள
முக்கியமான தலைநகரத்துல முக்கியமான திரையரங்குகள் எல்லாத்திலயுமே சிறப்பா போய்கிட்டு இருக்குது நம்ம நாட்டு படம் ஜகாரா.